ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோல்டர் இல்லை ஃபைலை வந்து டெலிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் கேனாட் பி கம்ப்ளீட்டட் பிகாஸ் த ஃபோல்டர் ஆர் ஃபைல் இட்ஸ் ஓப்பன் இன் அனதர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஷோ ஆகும். ஸோ இது இல்லாத நம்ம எப்படி வந்து ஃபைலை வந்து டெலிட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய பிசி இல்லை லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபைல் இல்லை ஃபோல்டர் ஒரு இஎக்ஸ்இ ஃபைலு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து இருக்கும். நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது அதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மறுபடியும் டெலிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது டெலிட்டே வந்து ஆகாது, என்ன பண்ணாலுமே டெலிட் ஆகாது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து ரிசோர்ஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் வியூவில் தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். அதை சிபியூ டேபுக்கு வந்து மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து ஒரு சர்ச் பார் இருக்கும் பாருங்கள். அந்த சர்ச் பாரில் நீங்கள் எந்த ஃபோல்டர் இல்லை ஃபைலை வந்து டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய நேமை வந்து காப்பி வந்து பண்ணிக்கங்க. இப்போ நான் ரீநேமில் போய்ட்டு அதை வந்து காப்பி வந்து பண்ணிக்கிறேன் அந்த ஃபைல் நேமு. ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபைலினுடைய நேம் எல்லாமே வந்து காமிக்குது. இத்தனை இஎக்ஸி ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஃபோல்டரை வந்து டெலிட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலிட் வந்து பண்ணணும். ஒரே நம்பரில் இருக்கிறதுக்கு ஒரு தடவை எண்ட் டாஸ்க் கொடுத்தாலே வந்து போதும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி எண்ட் ப்ராசஸ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த நம்பருக்கு அடுத்தடுத்து சேமாக இருக்கிற நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே என் டாஸ்க் கொடுத்துக்கும். ஸோ இப்போ அடுத்த வேறு ஒரு நம்பர், அதே ஃபைலில் இருக்கக்கூடிய நேம் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பருக்கு வந்து நான் என் டாஸ்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எந்தெந்த ஃபைலில் ஃபோல்டர் வந்து அதே நேமில் இருக்கிறத எல்லாத்தையுமே என் டாஸ்க்கு கொடுத்துட்டு இப்போ வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கங்க. ஒரு தாட்டி கடைசியாக வந்து செக் பண்ணிங்க எல்லாமே வந்து என் டாஸ்க் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோர் டாட் இஎக்ஸி வந்து அது வந்து என் டாஸ்க் வந்து கொடுக்க தேவையில்ல. ஸோ மீதி இருக்கிறத மட்டும் என் டாஸ்க், அதாவது உங்களுடைய ஃபைலில் ஃபோல்டர் சேம் நேமில் இருக்கிறத மட்டும் இதில் என் டாஸ்க் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எப்பயுமே நீங்கள் எப்படி ஒரு ஃபோல்டர் இல்லை ஃபைலை வந்து டெலிட் பண்ண வந்து டெலிட் பண்ணிங்களோ, ஸோ அதே மாதிரியே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.